சூப்பரான நம்ம பாலக்கீரை கூட்டு பருப்பு குட்டி இது எப்படி செஞ்சுன்னு பார்க்கணும்ல. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க, மோர் வீடியோஸ் பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், நமஸ்தே. நீங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நல்லது நினைப்போம், நல்லது நடக்குங்க. என்னடா எடுத்து வச்சிருக்கேன் பார்த்துட்டு இருக்கீங்களா? நீ பாலை கூட்டு பண்ணலான்னு ஒரு ஐடியாங்க, சிம்பிள் அண்ட் எம்மி. ஓகேவா? ஸோ பாலக்கீரை நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். கொஞ்சம் பூண்டு தேவை, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், மூணு பச்சை மிளகா எடுத்துருக்கேன். இதுக்கு அதுதான் ரொம்ப ஸ்பைசி, மற்ற எதுவும் எக்ஸ்ட்ரா மசாலா நான் போட போகிறதில்ல. அப்புறம் வந்து கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சாப்பிட்றோம்ல, அந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் வந்து நான் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி சிறுபருப்பு, தோரம் பருப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சோண்டி கடுகு, சீரகம், அப்புறம் நம்மளோட மெயினான டிஷ் என்னது, காயம். அவ்வளோதாங்க, சிம்பிளாக அண்ட் எம்மி டேஸ்டியாகவே நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம் பருப்பு கூட்டு. மீன்ஸ் பருப்பு மீன்ஸ் பாலக் பருப்பு கூட்டு. ஓகேவா? சரி வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மூணு பருப்பையும் நான் என்ன செய்வேன், நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வேக வைக்க போகிறேன். ஸோ நல்லா வாஷ் பண்ணிட்டு உங்களுக்காங்க. இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். ஏன் ஒரு சில கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்கும், வெறும் வெறும் இவ்வளோடையும் பருப்புக்கு, சாரி கீரைக்கு இத்தினோடு பருப்பு போட்டுருக்கீங்கன்னு கூட ஒரு சில உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். அதையும் நான் சொல்லிடுறேன். நான் போட்டுருக்கிறது மூணு பருப்பு, தோரப்பருப்பு, கடலப்பருப்பு, சிறுபருப்பு. இது எல்லாமே ஒவ்வொரு மாதிரியாக வேகும். ஓகேவா? சிறுபருப்பு பார்த்தீங்கன்னா சீக்கிரத்துக்குலாம் நல்லா மசிஞ்சு வந்துடும். தோரப்பருப்பு ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி பூ மாதிரி விரிஞ்சிட்டு வரும். கடலப்பருப்பு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ இந்த மூணு பருப்பும் சேர்த்து வெந்து வரும்போது இதோட அளவு பார்த்தீங்கன்னா கீரை வந்து ஜாஸ்தியாக இருக்க வரும், கட் பண்ணணும் கொஞ்சம் கம்மியாயிரும். ஸோ அதனால் நான் வந்து கம்மியாக வச்சிருக்கேன். ஒருவேளை நீங்கள் நிறைய பருப்பு எடுத்துக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நான் ரெண்டு ஸ்பூன், ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறதுல நீங்கள் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ உங்கள் நீங்கள் வச்சிருக்க கீரையை பொறுத்திருக்கு. ஓகேவா? அதனால் இப்போ நல்லா வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் இதில் தண்ணி விட்டுருவேன். அப்புறம் காயம், மஞ்சத்தூள், அப்புறம் நம்மளோட பூண்டு உரிச்சி மட்டும் போட போகிறேன். ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸி, யாருனாலும் செய்யலாம். இப்போ இருக்க சம்மருக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு நிறைய டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. வெஜிடபிள்ஸ் மட்டும் கிடையாது, ஃப்ரூட்ஸ் எவ்வளோ எவ்வளோ உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தி அண்ட் கூலான பொருள் சாப்பிட முடியுமோ சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. இருக்க வெயிலிருந்து தப்பிக்கிறதுக்காக அதனால் நிறைய கீரை எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. டெய்லி ஒரு கீரை எடுக்க சொல்கிறாங்க, அட்லீஸ்ட் ரெண்டு நாளைக்கு ஒரு தெரியாது நம்ம கீரை எடுத்துக்கணும்னு நினைப்பேன். கடைக்கு வெயிலுக்கு வெயில் போக முடிய மாட்டேங்குது. நல்ல ஒரு அஞ்சு பல்லு பூண்டு வந்து நான் உரிச்சு போட்டுக்கிறேன். இப்போ நான் ஆக்சுவலி மூணு பல்லி போட்டேன்ல, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, இந்த வெயிலிருந்து சேஃபாக இருங்க. பயங்கரமான வெயிலாக இருக்குது, கிச்சன்லலாம் நின்று சமைக்கவே முடியல, அந்தளவுக்கு ரொம்ப தாக்கம் ஜாஸ்தியாக இருக்குது. கரெக்டாக வந்து நான் அஞ்சு பல் பல் பூண்டு போட்டிருக்கேன். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நாலு தான் போட்டுக்குள்ள தெரியலாம், எனக்கு தெரியலை. இந்த ஒரு பெரிய கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதை மட்டும் சின்னதாக ஒரு கட் பண்ணி போட்டுக்கிறேன். கட் பண்ணி போட்டாச்சு. இப்போ வந்து இது வந்து நமக்கு நல்லா வேகணும். இதுக்கு முன்னாடி நான் என்ன ட்ரிக் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். கொஞ்சோண்டி கடலை எண்ணெய், கடலை எண்ணெய் மட்டும் இல்லை, இங்கே எண்ணெய் யூஸ் பண்ணுறோம், அந்த எண்ணெயில் ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றிங்கன்னா பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேகும், அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும், வித்தியாசமான ஒரு டேஸ்ட் இருக்காது. அதனால் இப்போ இது வேக இது வெந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம செய்ய போனால் நம்ம வச்சுருக்க பாலக்கீரை இது எல்லாத்தையும் நம்ம செய்ய போகிறோம், கட் பண்ணி இதை எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சிம்ல தான் வச்சுருந்தேன் பருப்பு, பாருங்க சூப்பராக வெந்துருச்சு. இங்கே பாருங்க, உங்களுக்கு சொன்னாலையா மூணு பருப்பு போட்டிருக்கேன், மூணு பருப்பு மூணு வித்தியாசமாக வேகும், வெந்தெடுக்கும். ஸோ அதனால் பற்றி இது கவலைப்பட வேண்டாம். ஸோ இப்போ நம்ம வச்சுருந்த பாலக்கீரையை நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன், பாலக்கீரையை கட் பண்ணி நல்லா போட்டாச்சு. உங்களுக்கு பாலக்கீரை நிறைய இருந்த மாதிரி இருந்ததுன்னா பாலக்கீரை கம்மியாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள் கட் பண்ணி வந்தோன்னு கொஞ்சமாக தான் இருக்கும். இது கூடயே நான் ஒரு தக்காளி வச்சுருந்தேன், நான் தக்காளி சேர்த்துக்குவேன், இதோடு சேர்த்து இது நல்லா வெந்துடும். ஸோ நமக்கு சமையல் ஈஸியாக இல்லையா, அவ்வளோ நல்ல சிம்பிள். இதில் ரொம்ப மெனக்கெட்டு செய்கிற வேலை எதுவுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு கூட, அதனால ஈஸியாகிடும். பாருங்க நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போவும் திரும்பியும் சொல்கிறேன், கீரை வகைகள் பண்ணும்போது உப்பு கம்மியாகவே போடுங்க, ஏன்னா அதில் ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு இருக்கும் நமக்கு. அதனால் நான் ஒரு அரை உப்பு சேர்த்துக்க போகிறேன், அதுக்கப்புறம் திரும்ப தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேர்த்துக்கலாம். அதனால் ஓகேவா? ஸோ இப்போ நல்லா இது வேகட்டும், உப்பு போட்டிருக்கேன், இதை கொஞ்சம் கிளறி விட்டுருவேன். அவ்வளோதாங்க, இது வெந்துச்சுன்னா நம்ம தாளிச்சு கொடுத்தா நம்மளோட பருப்பு பாலக்கீரை பருப்பு போட்டு ரெடிங்க. ஸோ வாங்க இது வேகட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு வந்து நல்ல பருப்பு அந்த கீரையோடு சேர்த்து நல்லா வெந்துருச்சுங்க. நான் உங்கள்கிட்ட சொன்னால கீரை நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பருப்பு மற்ற கிடையாது இல்லையா, இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்டுருவேன். ரொம்ப மசிஞ்சிடாமல் நமக்கு வந்து கீரை தெரியணும், கடைவன் சொல்லணும் அது மாதிரி கடைஞ்சிங்கன்னா நீங்கள் ஓகே தான். உங்களுக்கு நான் லேசாக கடைஞ்சிக்கிறேன், அப்படின்னா அந்த கீரை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப தடி தடிச்சாக இருக்க மாதிரி இருக்கும், அது வந்து இருக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள் நம்மளோட கீரை நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை தாளிச்சு விட வேண்டியது தான், அதற்கு இது வெந்துக்கிட்டு இருக்க சரிங்க, நம்ம தாளிச்சு விடலாம். இப்போ வந்து நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், கடுகு ஒரு ஸ்பூன், சீரகம்,
நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வெடிக்கட்டும். இந்த வாசனை நல்லா இருக்கு, டேஸ்டும் நல்லா இருக்கு. நல்லா போட்டாச்சு, வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா சேர்த்துக்கும் ரொம்ப நிறைய போட்டு செய்யணுங்கிறது இல்ல, அதனால இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பருப்பு கூட்டு ரெடிங்க, உப்பு போட மட்டும் பார்த்துக்கோம். எனக்கு அந்த மிளகா மட்டும் போட்டுருக்கிறதுனால எனக்கு கரெக்டாக இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு வரப்பு வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா கூட ரெண்டு மிளகா சேர்த்துக்கோங்க. சரியா, நம்மளோட பாலக்கீர பருப்பு கூட்டு ரெடிங்க. சூப்பராக எம்மியா நம்ம சாப்பிட்டு நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம். வாங்க சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளான சாப்பாடு, ரொம்ப ஹெவியா வேண்டாம, வெயிலுக்கு முடியல அப்படிங்கிறதுனால சாப்பாடு வந்து முடிச்சிருக்கேன். இப்போ நான் இதை நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். நான் இது கூட ஊருக்க வச்சு சாப்பிட போகிறேன். ஆல்ரெடி என் வீடியோ ப்ளாக் பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும், மாங்காய் உருகமும் நெல்லிக்காய் உருகமும் நான் போட்டுருந்தேன். ஸோ அதை தான் எடுத்து வச்சு நான் சாப்பிட போகிறேன். ஸோ நான் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி சாப்பிட்டு உங்கள்கிட்ட சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதோட பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.